வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழகத்தில் 12 வகுப்பு முடிச்சுட்டு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களை வாட்டக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அங்கே பேராசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கிறது தான் மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுது. இந்த பேராசிரியர்கள் பற்றாக்குறையை குறைக்கிறதுக்காக தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கௌரவ விரிவுரையாளர்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமா இந்த கல்லூரிகளில் இருக்கக்கூடிய பயிற்சி தரக்கூடிய பேராசிரியர்களுடைய பற்றாக்குறை நீக்கப்படும். 41 பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் அரசு கல்லூரிகளாக மாற்றப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 108 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள்லையும் சேர்த்து 149 கல்லூரிகளுக்கும் மொத்தமாக 5699 கௌரவ விரிவுரையாளர்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் வந்து சம்பளமாக வழங்கப்படும், 11 மாதங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 2023லேருந்து மார்ச் 2023 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 11 மாதங்கள் இவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. 1:30 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால 125 கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு இவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க. என்ன தான் இவங்க தற்காலிகமாக நியமிக்கப்பட்டாலும் கூட நிரந்தர விரிவுரையாளர்கள் வரும்போது தான் கல்வித்தரம் இன்னும் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். விரைவில் அரசு அதை செய்யும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இந்த மகிழ்ச்சியான தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.